வெல்கம் டு k2k.com ரசிக்க ருசிக்க. நான் உங்க ஷீபா. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரா ரெண்டு அஸ்ஸாம் டிஷ்ஷஸ் செய்ய போறோம். ஒன்று வந்து ஸ்வீட். நான் சொன்ன மாதிரி இந்த மந்த் ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான். நமக்கு ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்வீட்டு ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து சிக்கனை வச்சு செய்ய போகிறோம். அந்த பேர் வந்து போசலார் சிக்கன். ஸோ இதுக்கு மெயினாக என்ன நான் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறேன், லைக் அந்த போசலார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாழைத்தண்டுன்னு அர்த்தம். ஸோ வாழைத்தண்டு வாங்கி அந்த நூலெல்லாம் ரிமூவ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட போகிறேன் நான். எதுக்காகனா ஒரு ஹாஃப் குக்டாக எடுக்கிறதுக்காக, ஸோ தட் நமக்கு டைம் சேவ் ஆகும் இல்லையா. ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது குக் ஆகட்டும். நம்ம இதை வதக்கி முடிக்கிறதுக்கும் இது குக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சாச்சு. இதில் நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட போகிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான எல்லாமே செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இது கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆக்சுவலாக செமி கிரேவியாக கூட இருக்கக்கூடாது. அது ஆக்சுவலாக வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்யலான்னு யோசிச்சிருக்கேன். நல்லா ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நான் போடுற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கால் கிலோ சிக்கனுக்கு தான். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில், 3 டேபிள்ஸ்பூன் அஸ்ஸாம் டிஷ் செய்ய போகிறோமே, இதில் என்ன புதுசாக வாங்கணும் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நம்ம எல்லாமே வீட்டில் இருக்கிறத வச்சு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இது நல்ல ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்சுருக்கோம்ல ஆனியன்ஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் 1/2 கிலோ வந்து சிக்கன் வாங்கியிருக்கேன், அது வந்து ஒரு பவுல் வரும். ஸோ அந்த சேம் பவுல் அளவுக்கு தேவையான அளவுக்கு அதே அளவில் ஆனியன்ஸ் எடுக்க போகிறேன் நான். சே ஒரு 2-3 மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் இருக்கும். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே போட வேண்டாம். தாளிக்கிறதுக்கு ஏதாவது போடணுமா அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். வெறும் வெங்காயத்தை வந்து அந்த டிரான்ஸ்பெரண்ட் கலர் ஒரு கிளாஸியாக அது மாற வரைக்கும் அதை வதக்கினா மட்டும் போடும். அது குவிக்காக குக் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி. நீங்கள் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், அது வந்து கலர் நல்லா கொடுக்கும். நான் வந்து நார்மல் சில்லி பவுடர் தான் போட போகிறேன். யூஸ்வலாக அஸ்ஸாம்லலாம் வந்து காஷ்மீரி சில்லிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா இந்த டிரான்ஸ்பெரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா எல்லா டிஷ்ஷஸும் நமக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளால் எதையுமே வந்து யோசிக்க முடியாது. யூஸ்வலாக வந்து குக்கிங் டைம் வந்து அட் த மேக்ஸ் ஒரு டிஷ் இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு லஞ்சோ செய்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் 1/2 hour 20 minutes முடிச்சிடணும். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கிற மாதிரி இருக்கவே கூடாது. இது என்னோட கான்செப்ட். அதனால என்னால் எவ்வளோ ஈஸியாக குவிக்காக பேட்ச் பண்ண முடியுமோ அப்படி தான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன். சைமல்டேனியஸாக வந்து நம்மளோட வாழைத்தண்டும் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ தட் நமக்கு வந்து குக்கிங் டைம் நிறையா சேவ் ஆகும். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னா இதை முடிச்சுட்டு இதை வேக வச்சு இல்லாட்டி இதை வேக வைக்கிற வரைக்கும் இதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. இதை எப்படி சாப்பிட்லான்னா நல்ல ஒரு ரொட்டி மாதிரி செஞ்சு நல்லா ஆயில் இல்லாமல் ரொட்டி செஞ்சுட்டு இந்த சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக போட்டணும். அப்படி நீங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா போட்டுட்டு ஒரு ரோல் மாதிரி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒர்க் கோயிங் பீப்புள் அவசரமாக காலையில் ஒர்க்குக்கு கிளம்பணும், மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணணும்னா இது ஒரு சூப்பர் டிஃபன் பாக்ஸ் லஞ்சாக இருக்கும். ஸோ ஆனியன்ஸ் நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் வதங்கிருச்சு. அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை, ஏன்னா ஈஸியாக வந்து பிடிச்சிடும்.
ஸோ நம்ம சைட் பை சைடு இதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் காரத்துக்கு சில்லி பவுடர் போட போகிறேன். சில்லி பவுடர் வந்து நம்மளோட காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தான். நான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஏன்னா இந்த டிஷ் ஆக்சுவலாக கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதனால் முக்கால் டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். நம்மளோட டோட்டல் டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் முடிச்சாச்சு. ஸோ இதோட அந்த ரா ஸ்மெல் போகட்டும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பே லீஃப் ஆட் பண்ண போகிறேன், அதாவது நம்மளோட பிரிஞ்சி இலை. இந்த டைமில் தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட ரெசிபீஸ்க்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும், இந்த டைமில் தான் ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா சிக்கன். ஒரு கால் கிலோ சிக்கன் நல்லா போன்லெஸ்ஸாக வாங்கியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ். நம்ம என்ன சால்ட் அவ்வளோவா ஆட் பண்ணல, ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸோ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம். எதுக்குன்னா அந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு மட்டும். இது ஒரு ஸ்லோ குக்கிங் தான், லைக் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். சிக்கன் குக் ஆக நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ சேம் டைம் தான் இது எடுக்க போகுது. ஸோ இப்படி நல்லா ஒரு இது பண்ணிவிட்டு கவர் பண்ணிடலாம் ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு. எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்பி எடுத்து ஒரு ஸ்டவர் கொடுக்கலாம். ஸோ தண்டு நல்லா குக் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை நான். கொஞ்ச நேரம் இது கூல் ஆகட்டும். சூப்பர். ஒரு 5 மினிட்ஸில் சிக்கனும் ஒரு 25% குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா ரெண்டே ரெண்டு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண போகிறேன். அந்த கலருக்காக சும்மா முழு வரமிளகாய் ஆட் பண்ணாலே ஓகே. இந்த காஷ்மீரி சில்லியோட கலரும் ஃப்ளேவரும் இறங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அதை விடுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட்டில் இந்த இதை மட்டும், அதாவது இந்த தண்டை மட்டும் எடுத்து வச்சுருவோம் தண்ணி இல்லாமல். ஸோ இதை நான் வந்து வெறும் தண்டு மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். செம்ம சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்னடா இவ்வளோ தான் போடுறோம், இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம். பட் சூப்பராக இருக்கும், நல்லா காரமாக. அதுவும் வின்டருக்கு வந்து யூஸ்வலாக கொஞ்சம் காரம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது நல்ல காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மி பண்ணணும்னா நீங்கள் மிளகாத்தூள் போடுற அளவு கம்மி பண்ணிடலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் வந்து இதை சிக்கனோடையே குக் பண்ண கூட விடலாம். பட் கொஞ்சம் டைம் அதிகமாகும், அதனால் வந்து சரி ஒரு குயிக்கான செலிப்ரேஷன் டைம், ஃபுல் ஃபெஸ்டிவல் மந்த்து, ஃபுல் டைம் கிச்சனில் இருக்கக்கூடாது பாருங்கள். அதனால் குயிக்காக முடிக்கிற மாதிரி நான் இதை ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிட்டேன். நம்ம எடுக்கிறதுக்கும் இதுக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த டைமில் நான் இந்த வாழைத்தண்டை இதோட ஆட் பண்ண போகிறேன். போசலார் இன் அசாமிஸ், போசலாரை இதோட ஆட் பண்ணிட்டேன். சூப்பர். இப்போ இது நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம், சிக்கன் குக் ஆகிற டைம் வரைக்கும். ஸோ நல்ல ஸ்மெல் வருது சிக்கன்லேருந்து, சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருந்தா அது செம்ம ரெட் கலரில் இருந்திருக்கும். பட் நான் வந்து சரி நார்மல் சில்லி பவுடரே போடலான்னு போட்டிருக்கேன். நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கன்.
அவ்வளோதான். நம்ம இதில் லைட்டாக வேணும்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாம் தூவி விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் கூட தூவி விட்டுக்கலாம். நான் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் தூவி விட்டு ஒரு ஸ்டர் கொடுத்துட்டு ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான் போசலா சிக்கன். இதில் அந்த தண்டு தான் ஸ்பெஷாலிட்டி. அந்த வாழைத்தண்டு கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். ஸோ போசலா சிக்கன் ஆஃப் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு இங்கே இருக்கட்டும். பொசோலார் சிக்கன். பொசோலார் சிக்கன் பண்ணுறதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள், பிரிஞ்சி இலை, சிக்கன் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கணும். அடுத்து காஷ்மீரி மிளகாயும் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்ச வாழைத்தண்டும் போட்டு வேக வச்சு கருவேப்பிலை சேர்த்து கலந்தா பொசோலார் சிக்கன் ரெடி. நம்ம அதுக்குள்ளே ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். நல்ல ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டு, பட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பேர் மால்புவா. ஸோ மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா மைதா வச்சு தான் செய்ய போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது வந்து ஓவரால் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இட் ஸ்டார்டட் ஆரிஜின் வந்து பெங்கால். நான் வந்து அஸ்ஸாமில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஒரு வாழைப்பழம் நல்லா ஃபுல்லாக ரைப் ஆன மாதிரி வாழைப்பழம், அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ரைப் ஆனால் நீங்கள் எதுவும் மிக்சியிலலாம் போட வேணாம், இதிலே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு 1.5 வாழைப்பழம் எடுக்கிறேன். 1.5 வாழைப்பழம் எடுத்துகிட்டு அதோட மைதா மிக்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் வந்து பெங்காலில் எப்படி பண்ணுவாங்கன்னா எக்கெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து விதவுட் எக் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டில் வந்து தே வில் ஆட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ். சில பேர் பைனாப்பிள் ஃப்ளேவரில் கூட செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நான் வந்து எனக்கு எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் ஃப்ரூட்னா அது பனானா தான் சொல்லலாம், வாழைப்பழம் தான் சொல்லலாம். ஸோ அஸ்ஸாம்லேயும் பார்த்தா வாழைப்பழத்தில் தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம மால்புவா பேன் கேக் செய்ய போகிறோம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக. அது வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் பேனில் போட்டு கேக் மாதிரி செய்ய போகிறோம். சூப்பராக. ஸோ நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் மைதா ஆட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அதுவும் வந்து ஹெல்த் கான்ஷியஸ், மைதா வேணாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த வாழைப்பழம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் திரித்திரியாக இருக்க வேண்டாம். கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது. ஸோ இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து இதில் வெல்லம் இடித்து வச்சுருக்கேன், நல்ல மண்டை வெல்லம் வந்து இடித்து வச்சுருக்கேன், அது தான் ஆட் பண்ண போகிறேன் நான். நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். அங்கே வந்து யூஸ்வலாக வெல்லம் ஜாகிரி தான் ஆட் பண்ணுறாங்க, நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணலாம். பட் இது வந்து இட் இஸ் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி குட். நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணுறது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம், லைக் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் வெல்லம் இருந்துச்சுன்னா. ஸோ நான் இதில் வெல்லம் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக வாழைப்பழமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதோடு சேர்த்து நம்ம இதையும் ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்வீட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சாப்பிடவே முடியாது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் உப்பி வரும். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ண போகிறோம். எதுலனா பாலில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பீட் கொடுத்துட்டு இதில் பால் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி கூட ஆட் பண்ணலாம், பட் அங்கே வந்து பால் ஆட் பண்ணாங்க. பால் ஆட் பண்ணும் போதே பார்த்தா டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது.
நல்லா ஒரு நம்ம தோசை மாவெல்லாம் ஊற்றுவோம்ல, தோசை ஊற்றுற அளவுக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம இதை கேக்காக போட பேனில் தான் போட போகிறோம். அசாமில் வந்து இதை வந்து ஆக்சுவலாக வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி டீப் ஃப்ரை பண்ணால் ஓவர் ஆயிலாக இருக்கும், அதனால் நம்ம பேன் கேக் மாதிரி போட்டலாம், பேனில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட டிப் ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாத மாதிரி. ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் ஆல் டுகெதர். சைட் பை சைட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சோண்டு மைதா ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வித் ஒன் கண்டிஷன், அது வந்து என்ன ஆகிடக்கூடாதுன்னா திரி திரி ஆகிடக்கூடாது, அது மட்டும்தான். ஸோ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும், ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் ரேசன்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கேஷ்யூநட்ஸ் போட்டுக்கோங்க, பாதாம் போட்டுக்கோங்க, அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் அதுவும். நான் கொஞ்சோண்டு ஆயில், ஆக்சுவலாக ஆயில் தேவையில்லை, இதை க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கிறேன். சின்ன சின்ன பேன் கேக்ஸாக நம்ம போட போகிறோம், சின்ன சின்னதாக, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு. கொஞ்சம் சிம்மில் வச்சு போட்டுக்கலாம், ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வெல்லம் போட்டிருக்கோம்ல, டக்குன்னு டார்க் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கலாம். இதோட சேர்த்து நம்ம கீ கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த இதில் ஆயில் போடுறதுக்கு பதிலாக, ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு நெய் கூட போட்டுக்கலாம், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா தாராளமாக இதை செய்யலாம். அதனால தான் நான் வந்து பேன் கேக்ஸ் மாதிரி போடுறேன். இந்நேரம் நீங்கள் டீப்பாக ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் அப்படின்றதா அது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு இன்னும் குயிக்காக இருக்கும், ப்ளஸ் ஆயிலோட கண்டென்ட்டும் கம்மியாக இருந்தால் நமக்கு அது ஹெல்த்தியும் கூட. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். பேன்கேக் ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அந்த மாவில் இருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இங்கே இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஃப்ரையாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பூனில் எடுத்து நீங்கள் எப்படி தவாலில் ஊற்றுறீங்களோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, நல்ல ஒரு பெரிய ஓப்பன் பேனில் நிறைய ஆயில் போட்டு இப்படியே போட்டிங்கன்னா அது போண்டா மாதிரி ஆகிடும். அப்படியே நீங்கள் அப்படி கூட செய்யலாம், அதுதான் எனக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னா. ஸோ அது கூட செய்யலாம். யூஸ்வலாக அசாமில் அப்படி தான் சாப்பிடுவாங்க. மால்புவா, மால்புவா பண்ணுறதுக்கு வாழைப்பழத்தை மசிச்சு அதோட மைதா மாவு, வெல்லம், சமையல் சோடா, பால் விட்டு கலந்து சூடான தவாவில் சின்ன சின்ன தோசை மாதிரி போட்டு எடுத்தா மால்புவா ரெடி. ஸோ நம்ம மால்புவா கேக் ரெடி ஆயிடுச்சு, பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து சர்வ் பண்ணுறேன். நல்ல சுட சுட ஒரு கப் டீயோட இந்த டிஷ்ஷை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மால்புவா கேக் இஸ் ரெடி. அண்ட் அடுத்தது வந்து போசலா சிக்கன். நம்ம வாழைத்தண்டும் சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி செஞ்சோம் பார்த்தீங்களா, அது ஒரு சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணியோ இல்லாட்டி ரொட்டிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியோ சாப்பிட்றதுக்கு செம்ம காம்பினேஷன், நல்லா காரமாக இருக்கும். இந்த வின்டருக்கு இது சூப்பராக இருக்கும்.
சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேறு வேறு ஸ்டேட்டில் வேறு வேறோட ஸ்டேட்டு டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறது வந்து அதில் ஒரு தனி ஃபுட்டீஸ்க்கு தான் அதோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியும். ஸோ சூப்பராக நம்மளோட மால்புவா பேன்கேக்ஸ் அசாமி ஸ்டைலில் ப்ளஸ் நம்மளோட போசலா சிக்கன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அசாமி ஸ்டைலே செய்யணும் இந்த பேன்கேக்ஸ் அப்படின்னா அது வந்து பேன்கேக்கில் போண்டா மாதிரி போடலாம். நல்லா டீப்பாக ஆயில் விட்டு டீப் ஃப்ரை பண்ணி அதை எடுக்கலாம். ஜஸ்ட் ஸ்பூனில் அந்த ஆயிலில் போட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும். அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் சொல்யூஷன் மாதிரி சக்கரை பாகுன்னு சொல்லுவாங்களே அதில் அதை டிப் பண்ணி சாப்பிடுவாங்க, விச் மீன்ஸ் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கேலரிஸ்லாம் கட் பண்ணலாம், ரொம்பலாம் சுகர் யூஸ் பண்ண வேணான்ட்டு நார்மலாக ஜாகரி வச்சு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் அண்ட் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்ம காம்பினேஷன். See you next week. Bye-bye. Take care.